குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மலேசியாவில் இருக்கப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 19 மார்ச் மாதம் 2023 கேஎல் சிட்டி அதாவது கோலாலம்பூர் மலேசியாவிலும், அதை தொடர்ந்து 25 மார்ச் 2023 ஜோஹர் பாரு ஜேபி சிட்டி மலேசியாவிலும் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்னைக்கு வந்து எந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் பண்றதுனால எனக்கு என்னங்க பலன் கிடைக்க போகுது, உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக இன்று நான் கூறலாம் என்று இருக்கிறேன். இல்லாட்டினா நாங்க ஏதோ வேலை வெட்டி இல்லாத ஒரு விஷயத்த தியானம் தவம்ன்ற ஒன்னு பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும், நீங்களாம் வாழ்க்கையில என்னமோ மிகப்பெரிய விஷயமான பணம் காசு பேரு புகழ் வசதி இதெல்லாம் சம்பாதிச்சுட்டு இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. இந்த உலகத்திலேயே அடைய வேண்டிய மாபெரும் பொக்கிஷம், மாபெரும் உயர்ந்த செல்வம் எதுவென்று கேட்டீர்கள் என்றால், ஞான பொக்கிஷம் அல்லது ஞான செல்வம். இதனால தான் திருவள்ளுவரத செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைங்கிறார். பொன் பெண் வீடு வாசல் வசதி பேரு புகழ் அனைத்தை விட உயர்ந்த செல்வம் ஞான செல்வம். ஞான செல்வம்னா ஏதோ ரோட்ல பிச்சை எடுக்கிற மாதிரி போறது, பரதேசி மாதிரி சுத்துறதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நம்ம மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா அனைத்திற்கும் தயார் நிலையில் இருக்கும். இது இல்லாட்டினா என்னால வாழவே முடியாதுன்ற நிலைமையில் இருக்காது. ஆனா நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயங்களை சாதிக்க முடியும், நினைத்த மாத்திரத்தில் சாதிக்கக்கூடிய வல்லமை இந்த மெடிடேஷனுக்கு உண்டு. ஏன்னா எண்ணங்கள் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சிதறி ஓடுகின்றப்போ, எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி ஒரே தாட்டு கொண்டு வந்து அந்த தாட்லயே நிக்கிறேன் அப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு கார் வேணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு கார் வேணும் கார் வேணும் கார் வேணும் கார் வேணும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேரு ஓவர் திங்கிங். அதை நான் சொல்லல. என்னுடைய மனதில் வேறு எந்தவித எண்ணமும் இல்லாமல் எனக்கு கார் வேணும்ன்றது நான் பியூரா நான் வந்து சட்டில்டா நான் சொல்றேன் அப்படின்னா, எண்ணம் என்பது வலுப்பெற்று அந்த எண்ணத்திற்கு வலிமை கிடைத்து அது உடனே மேனிஃபெஸ்ட் ஆயிடும் அந்த பிசிக்கல் ரியாலிட்டியில. ஆனா என்னன்னா, இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் நினைக்கிறோமோ அத்தனையும் அச்சீவ் பண்ண முடியும், ஆனால் அதற்கு கொஞ்சம் லேட் ஆகும். எதுக்கு லேட் ஆகும்னா, அந்த விஷயத்திற்கு இப்ப நீங்க ஆசைப்படுறீங்க, ஒரு தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சும்மா, இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு நடக்கிறது இல்லல்ல அது. இந்த உலகத்தில் அதற்கு தகுந்த சூழ்நிலையையும் வாய்ப்புகளையும் உங்களுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கும். எப்போ உங்களுக்கு அதுக்கு தகுந்த சூழ்நிலையும் வாய்ப்புகளும் ஏற்பட ஆரம்பிக்கிறதோ, அதுக்குண்டான பொருளாதார சூழ்நிலை ஏற்படுத்தும், ஆட்களோட சூழ்நிலை ஏற்படுத்தும். பட் நீங்க அதுவே வேணும் வேணும்னு சொல்லி நீங்க அந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கும்போது அந்த நிலையை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். எத்தனையோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இருக்காங்க. சாதாரண நிலையிலிருந்து சீஃப் மினிஸ்டராகவும் பிரைம் மினிஸ்டராகவும் ஆனவர்கள் ஏராளம். இந்த உலகத்துல ஏகப்பட்ட வரலாறு என்பது உண்டு. ஆனா நமக்கு அது அவசியமா? சும்மா அதை ஆசைப்படுறதுனால மட்டும் இது அடையிறதுக்கு உண்டான வேலை கிடையாது. அது உண்மையாவே நமக்கு தேவையா? அதனால மற்றவர்கள் பயன்பெறுவார்களா? ஆசை எல்லாம் அடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 100 போதாது. அப்போ இந்த மெடிடேஷன் பண்ணும்போது நீங்க ஆசைப்படக்கூடிய பெரிய விஷயங்களை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கினவங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த பயிற்சி முடிச்சுட்டு அப்படி தீட்சை வாங்கி பிரார்த்தனை பண்ணும்போது ஹிடன் ரியாலிட்டியில இருந்து பிசிக்கல் ரியாலிட்டிக்கு ஈஸியா மேனிஃபெஸ்ட் ஆகி கொண்டு வந்துடும். ஆனா நம்ம அது வேணுமா வேணாமான்ற முடிவு நம்ம தான் எடுக்கணும். இறைவனை பரிபூர்ணமாக சரணடைந்து விட்டால் இறைவன் நமக்கு என்ன தேவையோ அவசியமானதை மட்டும்தான் கொடுப்பார். நாம் என்ன கேட்டாலும் அதையும் கொடுப்பார். ஆனால் அது வேணுமா வேணாமா நம்ம தான் முடிவு பண்ணணும். ரெண்டு வகை இருக்கு. கேட்ட அத்தனையும் இந்த பயிற்சி, இந்த யோக பயிற்சி என்பது கொடுக்கும். கேட்காமல் இருந்தால் எது நமக்கு சிறந்ததோ, எது நமக்கு முக்திக்கு வழிவகுமோ அதை மட்டும்தான் கொடுக்கும். அப்ப எது வேணும் எது வேணான்றது முடிவு பண்ணக்கூடிய அந்த தன்மை உங்களிடம் உள்ளது. ஓகே, இந்த பயிற்சி பண்ணும்போது பொருளாதார ரீதியான மாபெரும் மாற்றங்களை உங்களால் அடைய முடியும். மாற்று கருத்தே கிடையாது. மனம் ஒருநிலைப்பட தேவையில்லாத எண்ணங்கள் குறைய குறைய வேணுங்கிற அத்தனையும் ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அதை கடந்த நிலையில உங்களுடைய குடும்ப ரீதியான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். உடல் ரீதியான பிரச்சனைகளை உங்களால் தீர்த்து கொள்ள முடியும். எதை நீங்கள் விருப்பப்படுகிறீர்களோ அதை உங்களால் மிக மிக எளிமையாக அடைய முடியும். கோர்ட்டு கேஸ்ன்னு மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கீங்க, முடியாத பிரச்சனைகள் இருக்குன்னா கூட தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணி பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வெளியே வர முடியும். இதை கடந்த நிலையில தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை நோக்கி வருது, செய்வினை சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லை நெகட்டிவ் எனர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்திலும் உங்களை சார்ந்தவர்கிட்டும் இருக்கு அப்படின்னா, இந்த யோக பயிற்சி பண்ண பண்ண பிரபஞ்ச சக்தி உங்கள் உடம்புல ஏற ஏற நீங்கள் பிரபஞ்ச சக்தியாகவே மாறிவிடுவீங்க. நீங்கள் ஒரு நடமாடும் எனர்ஜி ஃபீல்டாக மாறிடுவீங்க. அப்போ என்னன்னா, உங்களுக்கும் அந்த பாதிப்பு வராது, உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் அந்த பாதிப்பு வராது, நீங்கள் யாரையெல்லாம் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கும் அந்த பாதிப்பு வராது. ஸோ நீங்களே அந்த தன்மைக்கு அடுத்து உயர்த்தப்படுவீர்கள். ரெகுலராக இந்த யோக பயிற்சியை செய்து கொண்டே வரும்போது நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத தெய்வீக சக்தியையும் பெறுவீர்கள்.
நீங்கள் இப்போ இந்த இந்த ஊர்லேருந்து அமெரிக்கா போகணும் லண்டன் போகணுன்றதே நீங்கள் பெரிய லெவலில் நினைக்கிறீங்க அப்படின்னா நமது ஞானக்கன் அல்லது நெற்றிக்கன் திறக்கும் போது வள்ளலார் அதானே சொல்கிறார், எவ்வித தந்திரத்திலாவது நீ உனது நெற்றிக்கண்ணை திறந்து கொள்வாயாகன்னு தான் சொல்கிறார். அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது அண்டம் விட்டு அண்டம் நம்மால் பயணம் செய்ய முடியும், அட்டமா சித்துக்களை பெற முடியும். அட்டமா சித்துக்கள்னா என்ன? மனிதனால் செய்ய முடியாத மாபெரும் ஆற்றலை நிச்சயமாக செய்ய முடியும். இதையெல்லாம் செய்து காட்டியவர்கள் நமது சித்தர்கள். நம்ம பார்க்கலன்றக்கா நம்ம உண்மை இல்லைன்னு சொல்லிட முடியாது. பார்த்த நிறைய சாட்சிகள் உண்டு. நிறைய அரசு பணியில் இருந்தவங்க, உயர்ந்த கட்ட அதிகாரிகளாக இருந்தவர்கள் சித்தர்கள் செய்த அற்புதங்களை பார்த்திருக்கிறார்கள். சாதாரண விஷயமே கிடையாது, ஒவ்வொருவருக்கும் இது சாத்தியம். ஆனால் என்னன்னா இடைவிடாத பயிற்சி என்பது வேண்டும். சும்மா உங்களுக்கு இந்த பரம்பொருள் யோகம் பயிற்சி நான் சொல்லி கொடுக்கல, அவ்வளவு வலிமை இதுக்கு உண்டு. ஒவ்வொரு டைமும் சொல்லுவேன், வைரக்கல்ல கொடுத்துருக்கேன், வைரக்கல்ல உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன், உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியலன்னு. இந்த பயிற்சியை ரெகுலராக பயிற்சி செய்யும் போது அவங்க நினைத்து கூட பார்க்க முடியாத சக்தியை உடல் அளவிலும் மனதளவிலும் ஆன்ம ரீதியாகவும் பெறுவார்கள். மன நிம்மதி கிடைக்கும், ஒரு ஒரு தெளிவு பிறக்கும். நம்ம இப்படியே கர்மாலேயே சுத்திட்டு இருந்தோம், பயிற்சி பண்ண பிடிக்காது, பயிற்சி பண்ண தோணாது, பிஸியாவே இருப்போம். நம்ம அடையணும்னு நினைக்கிறோம், நம்ம என்னமோ பயிற்சி பண்ணிட்டா இந்த யோக பயிற்சியை நம்ம தீட்சை வாங்கி பண்ணிட்டா ஆன்மீகத்துக்கு பண்ணிட்டா பணம் காசே சம்பாதிக்க கூடாது, நம்ம பிச்சைக்காரன் ஆயிரோன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது, மனம் என்பது பிச்சைக்காரத்தன்மைக்கு போய்விடும். அப்படின்னா என்ன? எனக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லைன்ற தன்மைக்கு போயிடும். ஆனா அந்த பிச்சைக்கார தன்மைனா என்ன? வாங்கக்கூடிய நிலை, அதான் பிச்சைக்கார தன்மை. பிரபஞ்சம் கொடுப்பதை அப்படியே வாங்கக்கூடிய தன்மை, பியூரா இருக்கும். அப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஜீரோவா இருக்கும் போது அந்த ஜீரோன்ற அந்த தன்மை எதை வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை மிக 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 அதிகம். சாதாரண மனிதனே நினைச்சுக்கிட்டு இருந்தா பல வருஷமா நினைச்ச ஒரு விஷயம் நடக்குதுன்னா இந்த யோகியாக இருக்கக்கூடிய ஒருவன் ஜீரோவா இருக்கும் போது எதை நினைத்தாலும் உயர்ந்த கட்ட நிலையை ஈஸியா அச்சீவ் பண்ணிடுவான். அதுதான் அதுல இருக்கக்கூடிய மாபெரும் வலிமை. பல லட்சம் கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறவங்க கூட கிடைச்சிடுறது ஈஸி. ஆனா ஒரே ஒரு மிக சிறந்த மனநிலை ஒடுக்கம் பெற்ற மனம் ஒடுங்கிய ஒரு யோகி கிடைக்கிறது கஷ்டம். ஏன் அப்படின்னா அவன் வந்து பல லட்சம் நியூக்ளியர் பாம்போட பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அப்பேற்பட்ட ஆற்றல் இந்த மனதை ஒடுக்கக்கூடிய ஒருவனுக்கு உண்டு. இதனாலதான் வந்து மனதிற்கு அப்பேற்பட்ட வலிமை உண்டு என்று சொன்னார்கள். ஒரு கட்ட வரைக்கும் மனதுல பயணப்படும் போதே உங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னா ஆன்மால செயல்படும் போது இன்னும் உங்களது சக்தி பல மடங்கு அதிகமாயிரும். இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இறுதியாக ஒன்றே ஒன்றுதான், இந்த உலகத்துல உங்களுக்கு எதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் இந்த யோக பயிற்சி பண்ணா கிடைக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்க எதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க, அத்தனையும் உங்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய வலிமை இந்த யோக பயிற்சிக்கு உண்டு. இதை ப்ராப்பரா உபதேசம் பெற்று நீங்கள் பயிற்சி செய்யும் போது உயர்ந்த நிலைகளை நீங்கள் அடைகின்றீர்கள். எத்தனையோ ஃபீட்பேக், இப்ப நம்ம வீடியோக்கு முன்னாடி பேசுறவங்க பேசி நீங்க கேட்டிருப்பீங்க, வாழ்க்கையில பல்வேறு மாற்றங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பல பேர் சொல்ல வெளியில சொல்ல சொல்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் உயர்ந்த கட்ட நிலைகளை பர்சனலா பேசி அவங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அருளக ரீதியாக அப்பேற்பட்ட நிலைகளை அடைந்துள்ளார்கள். சோ சாதாரணமா நினைக்காதீங்க, கலியுகம் முடிந்து சக்தி யுகம் தொடங்கும் போது ஒவ்வொரு மனிதனும் சக்தி பெற்ற மனிதனாக மாறப்போகிறான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்ப அந்த யுகத்துக்கு தயாரான நிலையில் நீங்கள் இருக்கீங்களா? இவ்வளவுதான் கேள்வி. இந்த மனித நிலையிலிருந்து அடுத்த கட்டம் போறதுக்கு உங்களுக்கு தயார் நிலையில நீங்க இருக்கீங்களா? யோக பயிற்சியை பெற்று இதை நீங்கள் பயிற்சியாக செய்து கொண்டே வரும்போது இந்த உலகத்தில் வேணுங்கிற அத்தனையும் ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்டு இத கடந்த நிலையில இருக்கிறதையும் உங்களால் எளிமையாக நிச்சயமாக அச்சீவ் பண்ண முடியும். வள்ளலாரே அதானே சொல்றாரு, சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படாதீங்க, பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படுங்க. அந்த ஆன்ம லாபத்துக்கு நீங்க அச்சீவ் பண்ணணும் நீங்க நினைங்க, இதெல்லாம் ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். இதெல்லாம் விட மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய சுகம், மிகப்பெரிய ஆனந்தம், மிகப்பெரிய பொருள், மிகப்பெரிய அற்புதம்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதை நீ அச்சீவ் பண்றதுக்கு இந்த யோக பயிற்சியும் கருணை நெறியிலும் இருங்கன்றத அவரே சொல்றாரு. ஸோ மெடிடேஷன் என்பது சாதாரண விஷயம் இல்லை, நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அத்தனையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு பொருள் என்பது இந்த தியானம் தவம் தான். இதை புரிந்து தெரிந்து செயல்படும் போது உச்சகட்ட நிலையை தாராளமாக அடைவீர்கள். நன்றி, வணக்கம்.